ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். போன வீடியோவில் மல்லிகை பூச்செடி பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா கனகமர பூச்செடி. இந்த கனகமர பூச்செடி எப்படி நான் பயிரிடுறோம் அப்படின்னா, பனிக்காலத்தில் இது வந்து விதையிடக்கூடாது. ஏன்னா பனி பெய்யல, நாற்று வந்து முளைக்காது. ஸோ இது வந்து வெயில் காலத்தில் தான் இது வந்து பயிரிடுவாங்க. வெயில் காலத்தில் பயிரிடையில் நம்ம அதை வந்து வெயில் வந்து தாக்காத அளவுக்கு மேலே வந்து நம்ம தென்னை ஓலை, இந்த பனை ஓலை, இந்த மாதிரி அந்த பயிரிட்டிருக்கிற அந்த பாத்தியை வந்து கவர் பண்ணி வச்சுருப்பாங்க, நிழல் இருக்கிற மாதிரி. ஸோ ரொம்ப வெயில் காலத்தில் நம்ம வந்து பயிரிடையில் பார்த்திங்கன்னா அது வந்து கருகி போயிடும், வராது. ஸோ அதனால் அது நிழல் கட்டு வைக்கிற மாதிரி, வெயில் படுற மாதிரியும் நிழலோடு இருக்கிற மாதிரியும் குறிப்பிட்ட அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி வைப்பாங்க. இது வந்து பனிக்காலத்தில் வந்து பயிரிட்டு அது நாம் நாற்று நிழல் வச்சாலும் அது ஒரு மாதத்துக்கு அந்த நாற்றை வந்து ஒரு ஸ்டேஜ் கொண்டு வர்றதுக்குள்ளே பயங்கர பாடுபசி ஆகும். பாடுபசி ஆகுனா நிறைய நாற்று வந்து செத்து போயிடும், வராது. ஸோ அதனால் பனிக்காலத்துக்கு முன்னத்த மாதமே ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே அதை வந்து நாற்று நட வச்சுருவாங்க. ஸோ அது உயிர் பிடிச்ச உடனே ஒரு ஸ்டேஜ் ஒரு அரை ஒரு அடி பக்கமாக அது வந்து தளைஞ்ச உடனே, செடி ஆகிட்டு வந்தோடனே பனிக்காலம் வந்ததுன்னா ஒன்றும் பண்ணாது. அதுக்கு முன்னாடி பனிக்காலத்துக்கு வந்து வர மாதிரி சின்ன நாற்று வச்சுருக்கோம், இது வந்து பனிக்காலம் வந்துருச்சு அப்படின்னா அது நிறைய செத்து போயிடும் செடிங்க. அப்போ நம்ம அந்த செத்து போன இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் நாற்று நட வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் இது வெயில் காலத்தில் வைக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதில் முக்கியமாக இதுக்கு வர தாக்கக்கூடிய நோய்கள் பார்த்திங்கன்னா புழு ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கரையான் வந்து இது அதிகமாக தாக்கக்கூடியது வந்து கனகமர பூச்செடி. இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இங்கிருந்து ஒரு 30-40 அடி தூரத்தில் இருந்தால் கூட அந்த செடி வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி அப்படின்னா, செடி வந்து அப்படியே லைட் ப்ளூ கலரில் தலையெல்லாம் அப்படியே சேஞ்ச் ஆகும். அந்த ப்ளூ கலர் செடி மாறிச்சுனாவே அது வேர்க்கரையான் பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். அது அவ்வளோதான், அது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதுக்காக சில கெமிக்கலெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இது வந்து இது எப்படி கனகாமர பூச்செடி வந்து எப்படி நம்ம ஒரு ட்ரிப்பு வருமா, இல்லை இது எவ்வளோ மாதம் கண்டினியூவாக எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க, இப்போ இதுதான் கனகாமர பூச்செடியினுடைய மொக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கீழ் மட்டத்திலிருந்து 4 கார்னர்லேயும் மொக்கு விடும், பூ வரும். இது குறிப்பிட்ட ஒரு 8 டைம்லேருந்து 10 டைம் வரைக்கும் இதை நம்ம எடுத்துகிட்டே இருக்கலாம். 2 டேஸ்க்கு ஒருக்கா, மேக்ஸிமம் 3 டேஸ்க்கு ஒருக்கா நம்ம இந்த பூ வந்து பறிக்க வேண்டியதாக இருக்கும். பறிக்கலைன்னா பூ கீழே விழுந்துடும். அந்த 10 டைம்க்கு மேலே வரையில் பூ வந்து 1 பூ 2 பூ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு மொக்குக்கும் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த காயெல்லாம் பொறிச்சிடணும். பொறிச்சா தான்
பாருங்கள், ஒரே கனவுல இது காய் முடிஞ்சுது, பூ வரது ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனால் ஸ்டாப் ஆனால் உடனே முக்கு அதே பக்கத்தில் இன்னொரு கனவு விடுது. ஸோ இதனால் சீராக வரணும் அப்படின்னா இந்த காயை நம்ம பறிச்சிடணும். ஸோ இதுதான் கான்செப்ட். மல்லிகைச்சி பூ செடியெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி விடுவோம், ஆனால் இது அப்படி இல்லை, இது கட் பண்ணக்கூடாது. இந்த காயை மட்டும் நம்ம பறிச்சிட்ருக்கணும். ஒரு செடியில் ஒரு 8 ட்ரிப்பு பறிக்கலாம், மேக்ஸிமம் 10 ட்ரிப்பு பறிக்கலாம். அதுக்கப்புறம் இது பூ வராது. பூ நின்றோன்னா அந்த காயை பூரா நம்ம பறிச்சிடணும். பறித்தா தான் அடுத்த தலை வரும், தலை வந்து மறுபடியும் பூ வைக்கும். ஸோ இதுதான் இதனுடைய ரொட்டேஷன் ஒர்க்கு. இதுக்கு மெயினாக நம்ம வேர்க்கரையின் விளக்கம் பார்த்துக்கணும். பூ நிறைய வரும், இது கிலோ 500 ரூபா 600 ரூபா 1000 ருபீஸ் கூட ரீச் ஆயிருக்கு. ஸோ இப்போது முதல்ல கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸுக்கு முன்னாடி இதுக்கு மதிப்பே இல்லாமல் இருந்துச்சு, இப்போல்லாம் இது அதிகமாக கிடைக்கிறதில்ல. ஸோ மார்க்கெட்லேயே பார்த்திங்கன்னா இப்போ 700 ரூபா 800 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்களா, உங்களுக்கு நல்லா க்ளோஸ்அப்பாக காமிக்கிறேன். இந்த காயை நாங்கள் இன்னும் பறிக்கலை. ஸோ இன்னும் ஒரு வாரம் போச்சுன்னா நாங்கள் காயை பறிக்க வேண்டியது இருக்குது. இங்கே பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பூ 2 பூ தான் வரும். இந்த பூ பறிச்சிட்டோம்னா இதில் பூ வராது. இந்த காயை பறித்தா தான் அடுத்த தலை வரும், அடுத்த மொக்கு வைக்கும், இல்லை வைக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம பராமரிக்கணும். உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது இது என்னுடைய பராமரிப்பு பற்றி அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இதில் கமெண்ட்ஸில் கேளுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த செடி வந்து ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகும்னு. இதில் பாருங்கள், இங்கே ஒரு செடியை வந்து அடிபட்டிருக்கு. பார்த்தீங்களா, ஸோ பச்சையாக இருக்குது, இது பச்சையாக இருக்குது, இந்த இடத்துக்கு ப்ளூ கலராக சேஞ்ச் ஆயிடுச்சு. சேஞ்ச் ஆகி அப்படியே அது வாடி போச்சு பாருங்கள். ஸோ ப்ளூ கலர் விழுந்துச்சு அப்படின்னா இந்த செடியை நம்ம காப்பாற்ற முடியாது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்னா, இன்னொரு செடிக்கு வேர்க்கரையன் பரவாமல் இருக்கிறதுக்கு நாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அதுக்கு சில மருந்துகள்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள், நான் உங்களுக்கு அதுக்குண்டான தீர்வு நான் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.